ரஷ்யாவிலிருந்து எரிவாயு கிடைப்பதில் சிக்கல் ஜெர்மன் முன்னெடுத்துள்ள திட்டம் ரஷ்யா தனது இயற்கை எரிவாயு விநியோகத்தை துண்டித்தால் ஜெர்மன் மீண்டும் நிலக்கரியில் இயங்கும் மின் உற்பத்தி நிலையங்களை தொடங்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜெர்மன் அதன் நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்கள் அனைத்தையும் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் மூட திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் ஜெர்மன் பொருளாதார அமைச்சகம் இந்த வாரம் வரையப்பட்ட மசோதாவில் மின் நிலையங்களை இருப்பில் வைக்க உத்தரவிடுவதாக கூறியதாக செய்திகள் வெளியாகின இறக்குமதிக்கு ரோஃபில்களில் பணம் செலுத்த தவறியதால் போலந்து மற்றும் பல்கீரியாவுக்கான இயற்கை எரிவாயு விநியோகங்களை ரஷ்யா ஏப்ரல் மாத இறுதியில் நிறுத்தியது இதனைத் தொடர்ந்து மற்ற ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் பொருட்களை நம்பியிருப்பதை குறைக்க துடிக்கின்றன இந்த நிலையில் ஜெர்மனியின் முன்மொழியப்பட்ட விதிமுறைகள் நிலக்கரி மற்றும் லிக்னைட் ஏரியும் ஆலைகளை உள்ளடக்கும் மற்றும் மார்ச் இறுதி வரை பொருந்தும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்த மசோதாவுக்கு அதிபர் அமைச்சரவை ஒப்புதல் இன்னும் தேவைப்படுவதாக கூறப்படுகிறது மொத்தம் இரண்டு தசம் ஒரு ஜிகாவோட் திறன் கொண்ட நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்கள் அக்டோபரில் மூடப்படும் என்றும் பூஜ்ஜியம் தசம் ஐந்து ஜிகாவோட் திறன் கொண்ட ஆலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிறுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளது ஒருங்கிணைந்த நான்கு தசம் மூன்று ஜிகாபோட் திறன் கொண்ட நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் ஒன்று தசம் ஆறு ஜிகாபோட் திறன் கொண்ட எண்ணெய் எரியும் ஆலைகள் ஏற்கனவே இருப்பில் உள்ளன என்று ஆன்லைன் தளம் தெரிவித்துள்ளது மின் உற்பத்தி நிலையங்களை படிப்படியாக திட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதாக அமைச்சகம் கூறியது ஆனால் மின்சார பற்றாக்குறை அச்சுறுத்தல் இருந்ததால் அவை மீண்டும் செயற்படுத்தப்படும் என்றும் ஜெயிட் ஆன்லைன் தெரிவித்துள்ளது பொருளாதார மந்திரி ராபர்ட் ஹெபிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டளவில் ஜெர்மன் ரஷ்ய எரிவாயுவிலிருந்து பெருமளவு சுதந்திரமாகிவிடக்கூடும் என்றும் ரஷ்ய நிலக்கரி மற்றும் எண்ணெய் இன்னும் விரைவாக நீக்கிவிடலாம் என்றும் கூறினார்